நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு SFM ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குல்லையா ஒரு டாபிக்ஸ், ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸ்போனென்ஷியல் இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் வேல்யூஸ் வந்து ஓகேங்களா. அது எப்படி நம்ம பண்ணுறது, ஓகே கால்குலேட்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ லாக் அப்படின்னா நமக்கு எப்படி சயின்டிஃபிக் கால்குலேட்டர் சொல்லுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். இங்கே பாருங்களேன், த எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட் அண்ட் இஸ் கிவன் த சிம்பிள் இட்ஸ் வேல்யூ இஸ் அப்ராக்சிமேட்லி 2.718. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2.718ங்கிறத நான் அஸ்யூம் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வச்சு இதை தான் பேஸாக வச்சுக்க போகிறேன். இதை பேஸாக வச்சு நான் கால்குலேட் பண்ணுவேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சிஎம்ஏ ஃபைனலுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதில் வந்து ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோங்கிறது பாருங்கள். ப்ராப்ளம் வந்து எடுத்துக்கிறேன், பேஜ் நம்பர் 373ல் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ 0.15 × 3, இது ஆல்ரெடி சம்லே இருக்குது ஓகேங்களா. 15% 3 அது நம்ம நார்மலாக போட்டிருப்போம். இந்த எக்ஸ்போனென்ஷியல் 0.45 நம்ம எப்படி மாற்றணும், 1.56 × 3 மாற்றணும். அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்போனென்ஷியல் 0.45 எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்ஸ்போனென்ஷியல் 2.7183 டிஃபால்ட்டாக வச்சுக்கோன்னு சொன்னேன்ல, அப்படியே வச்சுக்கோங்க. 2.7183 என்ன சொல்லியிருக்காங்க, 12 times ரூட் போட சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 12 times ரூட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் -1, ஸோ -1 போட சொல்கிறாங்க. அடுத்து பேலன்ஸ் வேல்யூ, இப்போ நமக்கு வந்த வேல்யூ இன்டு பவர், பவரில் என்ன இருக்குது 0.45, ஓகே. ஸோ அதாவது இன்டூ சிம்பிள் போட்டு 0.45 போட சொல்கிறாங்க ஓகேவா. அடுத்து ப்ளஸ் ஒன், அடுத்து என்ன சொல்கிறாங்க, தென் ஃபைனலி மல்டிப்ளை இஸ் ஈக்குவல் டு 12 times பண்ணணுமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 1.5683. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 1.5683. அப்போது எக்ஸ்போனென்ஷியல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், இது வந்து நமக்கு ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்க்கு நமக்கு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக என்ன சொன்னாங்க, 2.7183 அப்படிங்கிறது அசம்ஷன் ஓகேங்களா. நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோன்னு ஒரு வேல்யூவாக எடுத்துக்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த அசம்ஷன் அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். இது டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் லாக் கால்குலேட் பண்ணுற கொண்டு மாதிரி மாடல் ஃபாலோ பண்ணுறீங்களா, அது அப்போது இதில் 12 times ரூட் போடணும். தென் வந்த வேல்யூவில் -1 இன்டூ நம்மளோட பவர் வேல்யூ, தென் +1, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு 12 times மல்டிப்ளை சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு அப்படியே 12 times பண்ணணும். இது வந்து நமக்கு ஒரு மாடல், இது எனக்கு தெரிஞ்ச மாடல் ஓகேங்களா. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே. ஸோ அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச மாடலில் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னா, நான் என்ன கூகுள்ஸில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பார்த்துருந்தேன் ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் கூகுள் பிக் ஒன்று காமிச்சேன், 2.7183 அதை ஃபஸ்ட்டு பண்ணணும். அது அது ஏன் அந்த இது எடுக்கணும் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த ரூட் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அவ்வளோதான். பவர் வேல்யூ மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பவரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அப்போ 1.5683 எனக்கு வந்துருச்சு, அப்படியே நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சிஎம்ஏ ஃபைனலுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒன்று. இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே ஆர்டர் வைஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதை விட இன்னும் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம், பாய் பாய்.